கோவையில் தொழில்சார் சிறப்புக்கான ரோட்டரி விருது வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சார்பாக பல்வேறு சேவை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதில் ஆண்டுதோறும் சிறந்த மனப்பான்மையுடன் தான் சார்ந்த பணியை செய்யும் தொழில் வல்லுநர்களுக்கு தொழில்சார் சிறப்புக்கான ரோட்டரி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள சேம்பர் டவரில் நடைபெற்றது. அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட சீக்கர்ஸ் பின்டெக் எனும் ஜவுளி ஆலைகள், மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்புகள், கிடங்குகள் மற்றும் விநியோக மையங்களுக்கான தானியங்கி சேமிப்பு, மீட்டெடுப்பு மையங்களுக்கான ஆட்டோமேஷன் தீர்வுகளை வழங்குவதில் முன்னணி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான ராதாகிருஷ்ணன் பல்வேறு சேவை பணிகளை ஆற்றியதற்கு தொழில்சார் சிறப்புக்கான ரோட்டரி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விருதை பெற்ற ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தேசத்தின் முன்னேற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலை அர்ப்பணிப்போடு செய்து உயர் சாதனைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு இதுபோன்ற விருதுகள் ஒரு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என தெரிவித்தார். இந்த விருதை பெறுவதற்கு தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் பிரசாத் சுப்பிரமணியன், கெஸ்ட் ஆஃப் ஹானர் எஸ் சுப்பிரமணியன். ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மெயின் சார்பாக நடைபெற்ற இந்த விழாவில் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் பிரசிடென்ட் சேஷ நாராயணன், செக்ரட்டரி மனோஜ், வெக்கேஷனல் சர்வீஸ் சேர்மன் ஆர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. It is a very proud moment for me to get the Vocational Excellence Award from Rotary Club of Coimbatore. Indha maari or award kudukkuradhu vandu entrepreneurs ku it's a very very encouraging idunga. Indha maari nerai ver award vaanganum. Indha encouragement vandu will keep me going, and this encouragement also will help many other entrepreneurs to excel better in their life. தொழில் எப்படி நல்லா பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து நம்ம இந்த சிட்டியை வந்து நம்ம வளப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நான் எதிர்பார்க்குறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூருக்கு வந்து என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. இந்த அவார்டு வாங்கின என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப வந்து பெருமையாக இருக்குங்க. இந்த அவார்டு வாங்குறது வந்து, அதாவது வொக்கேஷ்னல் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்பொழுது செய்யக்கூடிய வேலைக்கு செய்யக்கூடிய தொழிலுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற அவார்டுங்க. இந்த அவார்டு வந்து ஒரு ஜென்ரல் அவார்டு கிடையாது. அப்போது ஒரு தொழில் பண்ணும்பொழுது அந்த தொழிலுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணேன். மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்கு வந்து எல்லாருமே இந்த மாதிரி அவார்டு வாங்கணும், இந்த மாதிரி அவார்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணுங்க. இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு அவங்களும் வந்து நல்ல முயற்சி எடுக்கணும். அவங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல் வந்து இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு வந்து ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இந்த இல்லை. ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ங்களுக்கு வந்து கஷ்டங்கிறது வந்து நான் இந்த இன்றைக்கி வந்து ஸ்பீச்சில் நான் சொன்னேன். கஷ்டங்கிறது சேலஞ்ச் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. சேலஞ்ச் அண்ட் திங்ஸ் வில் கம் இன் லைஃப் ஆல்வேஸ். பட் அவங்க வந்து சேலஞ்சை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து, பாசிட்டிவாக எடுத்து அந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணி, அவங்க தொழிலானாலும் சரி, அவங்க வந்து அவங்க வேலையானாலும் சரி, சேலஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணுங்கிறது தான் என்னுடைய இதுங்க. எதுக்கானாலும் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு எது பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இதாகாது. ஸோ தே ஹேட் டு ஸ்பெண்ட் டைம், அண்ட் தென் த டைம் வில் டெஃபினெட்லி கிவ் குட் ரிசல்ட்ஸ் ஃபார் தென்.